ஆமே. உறவுகளிலே பரிசுத்தத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். இரத்த சம்பந்தமான உறவுகளை குறித்து பார்த்தோம், சட்ட சம்பந்தமான உறவுகளை குறித்து பார்த்தோம், நட்புறவுகளை குறித்து பார்த்தோம், தெய்வ உறவுகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதாம் முதல் நோவா வரையிலும் மனிதனுக்கும் தேவனுக்கிடையே எவ்விதத்தில் உறவு இருந்தது, நோவா முதல் ஆபிரகாம் வரையிலும் அந்த உறவு எப்படி முன்னேறி போனது அல்லது எவ்விதத்தில் பின்தங்கினது என்கிற காரியத்தை தியானித்தோம். ஆபிரகாம் அழைக்கப்பட்டதிலிருந்து கானான் தேசம் வருகிற வரையிலும், கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்கிற வரையிலும் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது என்பதை குறித்து தான் நான் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். அல்லேலூயா. நம்ம தொடர்ச்சியாக இன்னும் நாம் தியானிக்க போகிறோம். தேவனை விட்டு ஜனங்கள் பின்வாங்கி போகும்போது, கர்த்தரை விட்டு ஜனங்கள் தூரமாய் போகும்போது, தேவன் அவர்களை சத்துருக்களுடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். ஜனங்கள் படுகிற பிரயாசத்தையும் ஜனங்கள் படுகிற பாடுகளையும் திரும்ப ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் மனதுருகுவார். அவர்கள் மனம் திரும்பும் போது அவர்கள் ரட்சிக்க நியாயாதிபதிகளை ஏற்படுத்துவார். காலங்கள் சென்று கொண்டிருந்தது. சுமார் 300 வருடம் நியாயாதிபதிகளுடைய ஆட்சி. ஒரு நியாயாதிபதி அந்நியருடைய கையிலிருந்து அவர்களை விடுவிப்பான். ஆனால் என்ன, அந்த நியாயாதிபதி மரித்த போது திரும்பவும் ஜனங்கள் பாவத்தில் விழுந்து மீண்டும் மீண்டும் பாவம் செய்து எழும்பி விழுந்து எழும்பி விழுந்து எழும்பி இருந்தாங்க. 13 நியாயாதிபதிகளுடைய காலம் வரையிலும் அபிதமத்தில் தான் இருந்து கொண்டிருந்தார்கள். 13வது நியாயாதிபதியாகிய சிம்சோன், அவன் போராடின ஒரு மனிதர்கள் பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர் ஒரு ஆவி, பொல்லாத ஆவி. அந்த பெலிஸ்திய ஆவி தாக்க ஆரம்பிச்சிட்டுன்னா அதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டம். நீங்கள் தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா சிம்சோன், ஏலியுடைய நாட்கள், சாமுவேலுடைய நாட்கள், தாவீதுடைய நாட்கள் வரையிலும் இந்த பெலிஸ்தியருடைய ஆதிக்கம் பலமாக இருந்துச்சு. பாலமாக சீக்கிரமாக அந்த பெலிஸ்தியர்களை முறியடிக்க முடியலை. மற்ற ஜாதிகள் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாங்க. ஆனால் பெலிஸ்தியர்கள் மட்டும் திரும்ப திரும்ப 4, அதாவது 2 நியாயாதிபதிகள், 2 ஒரு ராஜா, 2 ராஜாக்கள் உட்பட இவ்விதத்தில் தொடர்ந்து வந்த பொல்லாத ஆவியாக்கும் இந்த பெலிஸ்தி ஆவி. அந்த பொல்லாத ஆவியுடைய கையிலே சிம்சோன் சிக்கி போனான். ஆனாலும் அவன் சாகும்போது கொஞ்சம் பேர் 3000 பேரையும் அழித்து விட்டு அவன் சென்றான். அவனுக்கு பிற்பாடு ஏற்பட்ட நியாயாதிபதி ஏலி, அவன் ஒரு ஆசாரியன் என்று சொன்னேன். அவன் காலம் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தின ஒரு காலமாக இருந்துச்சு. அவனுடைய காலத்தில் ஜனங்கள் ஆண்டவரை அசட்டை பண்ணினாங்க. ஆண்டவரை ஒரு பொருட்டு அவங்க என்னவே இல்லை. உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டிய ஸ்தலத்திலிருந்து அதை தெருவுக்கு கொண்டு வந்தாங்க. அணையா விளக்கா இருக்க வேண்டிய அந்த குத்து விளக்கு அணைந்து போனது. அவ்விதத்திலே ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்குன ஒரு காலம்தான் ஏலியுடைய காலம். அதனுடைய ஏலியுடைய காலத்துடைய முடிவு மகிமை இஸ்ரவேலின் புத்திரை விட்டு கடந்து போனது. அல்லேலூயா. ஏலியும் அவன் 2 குமாரரும் மரித்து போனார்கள். அதை குறித்து போன வாரத்திலே தியானித்தோம். இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலுடைய புஸ்தகத்திலே ஒரு அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏலிக்கு பிற்பாடு தேவ பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக தேவனாய கர்த்தர் ஒரு அற்புதமான மனிதனை உருவாக்கி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 3:1 வசனம் வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை தொடர்ந்து நீங்க வருகிற வசனத்தை 4வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டா, அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். இங்கே அந்த நியாயாதிபதிகளுடைய காலத்திலிருந்து வரும்போது ஏதோ ஒரு சிலரோடு தான் கர்த்தர் இடைப்பட்டார். ஏலியை கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லலை. ஏலியோடு கர்த்தர் வேறு மனிதர்கள் மூலம் பேசி, ஏலி தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனபடினாலே அவனுக்கு காரியங்களை சொல்லும்படி வேறு நபர்கள் வந்தாங்க. ஆனால் இப்போ சின்ன பையனாக இருக்கும் பொழுது, அங்கே ஒரு காரியம் நடக்கு. என்ன அப்படின்னா, சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் ஒருபுறம் பாவம் செய்யும் போது, ஏலியுடைய பிள்ளைகளின் தேவனை விட்டு தூரம் போகும்போது, ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது, ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருக்காக, ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுக்காக ஒரு சந்ததி அப்படியே எழும்பி வந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு மனிதன் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தான், கர்த்தருக்காக ஒரு தீர்க்கதரிசி உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தான், கர்த்தருக்காக ஒரு விசேஷித்த மனிதன் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தான். உலகமும் உலகத்தில் உள்ள குடிகளும் பாவத்தில் விழுந்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது, உலகமும் உலகத்தில் உள்ள குடிகளும் ஆண்டவரை மறந்து துன்மார்க்கமான பாதையில போய் கொண்டிருக்கும் போது, தேவன் தனக்காக ஒருவனை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்படி உருவாக்கப்பட்டவன் இந்த சாமுவேல். சாமுவேலோட காலத்துல தான் இந்த அநியாயங்கள் எல்லாம் நடக்கிறது. அந்த காலத்துல அவன் சின்ன பையன் ஆனப்படினாலே அவனால ஒன்றும் செய்ய முடியல. அவன் ஆண்டவருக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறான், ஆனா சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருந்தது. என்ன மாறிச்சு? 1 சாமுவேல் 5 அதிகாரத்துல ஒரு முக்கியமான காரியம், 5-6 ஆகிய வசனங்களை அதுல நீங்க பார்க்கும்போது சில முக்கியமான காரியம் சொல்லப்படி. ஒண்ணு என்னன்னா, தேவனுடைய பெட்டியை பெலிசியர்கள் பிடித்து தாகோனுடைய கோயில கொண்டு வச்சாங்க. கவனிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு எதை சொல்றேன்னு புரிந்து கொள்ளுங்க. தேவ உறவு, மனித உறவு எப்படி மாறுச்சு, எப்படி இளைஞ்சி, எப்படி பிரிஞ்சு, அது குறித்து தான் நம்ம பழைய பாடலாம் தியானிச்சுட்டு இருக்கிறோம். தேவ பெட்டியில தான் தேவனுடைய மகிமை இருந்துச்சு. தேவனுடைய பெட்டியின் மூலமாய் கர்த்தர் பேசி கொண்டிருந்தார். அப்படின்னா கர்த்தருடைய பெட்டி எனது தேவனுக்கு ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்படின்னா இப்ப கடவுளை தூக்கி எங்க கொண்டு வச்சுட்டான்? அல்லேலூயா. பெட்டி தேவன் அல்ல, நல்லா கவனிங்க, தேவனுடைய அடையாளம். தேவன் அதுக்குள்ள இருந்து தான் வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருந்தா. அப்படிப்பட்ட தேவன் அதுக்குள்ள வாசம் பண்ணினான். அந்த பெட்டியை இப்போ ஒரு விக்கிரக கோயிலில் கொண்டு வச்சாங்க. அங்கே என்ன நடந்துச்சு? 5 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, அஸ்தோத் ஊரா மறுநாள் காலையில் எழுந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகோனாலே, தாகோனாலே தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. கர்த்தருடைய பெட்டி அங்கே வந்தபோது தாகோன் கீழே விழுந்து கிடந்தான். உடனே மறுநாள் வந்து பார்க்குறாங்க, ஐயோ தாகோ, நம்ம கடவுள் இந்த பெட்டிக்கு முன்னால் விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி தூக்கி நிறுத்தினாங்க. 4 வசனம் சொல்கிறது, அவர்கள் மறுநாள் காலையில் எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படி மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் இருந்தது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். முழங்கால் யாவோ முடங்கிடு நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடு நாமம். முழங்கால் யாவோ ஜொலித்திடு நாமம், இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாத பிசாசை துரத்திடு நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாத பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம் இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் சேனைகளாலோ என் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. உடன்படிக்கை முன்னிட்டிக்கு பெட்டிக்கு முன்பதாக தாகோன் விழுந்து கிடந்ததும் இல்லாம, அவன் கை வேறு பக்கம், அவன் கால் வேறு பக்கம். பெட்டி நிமித்தமாக 50,070 பேர் சேர்த்தான். இப்போ அவனுக்கும் வைத்த கலக்க ஆரம்பிச்சு. ஐயையோ, இந்த பெட்டி வந்ததுனால நம்ம ஊருக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது, பிரச்சனை வருதுன்னு சொல்லி இந்த பெட்டியை எப்படியாவது இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும்னு சொல்லி இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடுயே, எப்பா உங்கள் பெட்டியினால எங்களுக்கு நிம்மதியே இல்லை,
உங்க பெட்டினால நிம்மதி இல்லை, எப்படியாவது இந்த பெட்டியை எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அதை என்ன செஞ்சாங்க தெரியுமா? 1:7 சொல்லுகிறது, அப்படியே கீரியத்யாரிமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அம்மிலதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இவ்வளவு தான் ஒரு முக்கியமான அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கர்த்தர் அதுக்குள்ளே வாசம் பண்ணினால கர்த்தர் என்ன பண்ணினா என்ன பண்ணினா அதை தான் நம்ம தியானிச்சோம். இப்படியே போய் போய் 20 ஆயிடுச்சு. 20 ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டிய கர்த்தருடைய பெட்டி ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருக்கு. அப்ப அங்கே வச்சு அங்கே ஒரு ஆசாரியம் இருந்து அதுக்கு செலுத்த வேண்டியெல்லாம் செலுத்தி கொண்டு வருகிறான். இப்போ தான் ஒரு சம்பவம் நடக்கிறது. 2 வாசிங்க, பெட்டி கீரியாத்யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது, 20 அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். 20 ஆயிடுச்சு இல்ல, 20 ஆயிடுச்சு. இப்ப ஆராதனை இல்லை, இப்ப எதுவுமே இல்லை. ஆமாம், அவன் வீட்டில் இருந்துருக்கான், ஓய்வு நாள், ஆசரிப்பு இல்லை, பெட்டி எங்கேயும் எடுத்துருக்கு. இருந்தால் கூட போய் அடிக்கடி பலி செலுத்தலாம், அதுக்கும் வழி இல்லை. 20 ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் தொடர்பற்ற ஒரு நிலைமை, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் தொடர்பற்ற நிலைமை. அங்கே சாமுவேல் இருக்கத்தான் செய்தான், சாமுவேல் அங்கே வளர்ந்து வரதான் செய்தான். ஆண்டர் வேண்டும் என்று ஜனங்களை விட்டுட்டார். ஆமே, ஆனால் சாமுவேலோடு கூட கர்த்தர் உறவாடி கொண்டிருந்தார். இப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறாங்க, புலம்பிட்டு இருக்கிறாங்க, புலம்பிட்டு இருக்க. ஒன்று தெரியுமா, ஒன்று தெரியுமா, நம்ம நல்லா இருக்கும்போது கர்த்தரை தேடுறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும், நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிரச்சனை வரும்போது தான் அநேக நேரத்தில் கர்த்தரை தேடும். ஆமே, 20 ஆச்சு, 20 இப்போ ஆண்டை நினச்சி புலம்புறான், ஐயோ ஐயோ பெட்டி போச்சே பெட்டி போச்சே பெட்டி போச்சே பெட்டி போச்சே. ஆமேன், அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் சாமுவேலை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். என்ன சொல்லப்படும்? 1 சாமுவேல் 3:19 அப்படி 19:20 ஆகிய வசனங்கள் வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசி தான் என்று தான் முதல் பேசேவ மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கவனிக்கிறீங்களா? சாமுவேல் வளர்ந்தான், தேசம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. கவனிங்க, நம்ம இப்ப இருக்கிற இதே காலகட்டத்தை போலதான் தேசம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. சாமுவேல் பொதுவாக அவர் பாடல், பழைய ஒரு பாடல் சொல்லுவாங்க, ஆளும் வளரணும், ஆளும் வளரணும், பயப்படுறீங்களே, அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? எஸ். சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டது சாமுவேல் வளர்ந்தான். அவன் ஆளில் வளர்ந்தானா அறிவில் வளர்ந்தானா? சாமுவேல் ஆளில் வளர்ந்தானா அறிவில் வளர்ந்தானா? வளர்ந்தன்னா ரெண்டுலையும் தான் வளர்ந்துருக்கணும். ஆமேன். அவன் எங்கே வளர்ந்தான் என்கிறது 2 முக்கியமான காரியம். 1 சாமுவேல் 2:21 ஆ ஆ சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். கரங்களை தட்டிவீங்களா? ஆண்டவருக்காக சாமுவேல் வளர்ந்தான். சீர்கட்ட உலகத்திலே, பாவனை இந்த உலகத்திலே, மோசமான உலகத்திலே சாமுவேல் வாழ்ந்தான். ஆனா வாழ்ந்த இடம் தேவ சமூகம். நம்ம பிள்ளைங்க எங்க வளர்றாங்க? நம்ம பிள்ளைங்க எங்க வளர்றாங்க? கவனிச்சிங்க. ஆமே, நான் சொன்னேன் இல்ல, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அப்ப உடலும் வளரணும், அறிவும் வளரணும். ஆனா அதிக அறிவு வந்தா என்ன ஆகும் அதையும் நினைக்கணும். பிரசங்கியுடைய புஸ்தகம் 1 பிரசங்கியுடைய புஸ்தகம் 1:18 அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். கவனிக்கிறீங்களா? அறிவில் வளரணும் இல்லைன்னு சொல்லல, ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன்.
ஆமே. இந்த ஓவரை படித்த ஆள்கிட்ட போய் நிற்கக்கூடாது, நம்மளே பைத்தியக்காரனாக்கிடுவோம். பார்த்துருக்கீங்களா? அறிவு பெருத்தவன் நோவு பெருத்த. இன்னும் ஒரு வசனம் கூட, 1 கொரிந்தியர் 8:1 கடைசி பகுதி சொல்லுகிறது, அறிவு இருமாப்ப உண்டாக்கும். அறிவு இரும. சில பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, அதை 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வருகிறையும் இல்லை 10, 12 வருகிற வரையும் ஒரு நல்ல இதாகும். அதுக்கு மேலே படிக்க போயிட்டுனாலே ஒரு அவங்க சிரிப்பு போயிடும், அவங்க அப்படி அப்படி ஒரு இது வரும். அடுத்து யாரையும் மதிக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அறிவு இருமா போண்டாக்கும். அதனால் அறிவில் வளர்ந்தா நாசம். ஆமேன். உடலில் வளர்த்தி 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 உடலில் நல்லா வளர்த்தா உடலில் கொழுப்பு யாரி அதுவும் நாசம். அப்போ எப்படி தான் ஏன் வளர்றது, எதில் தான் வளர்றது? அளவுக்கேற்ற உடலையும் வளர்க்கணும், அதே நேரத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சில அறிவுகளை வளர்க்கணும். ஆமேன். அது என்ன என்ன 3 முக்கியமான அறிவுகள்? ரோமர் 3:20 அதனுடைய 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 3:20 இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு போதும் போதும் போதும். தீத்து 1:3 பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. 2 கொரிந்தியர் 10:5 2 கொரிந்தியர் 10:5 சொல்லுகிறது, அவைகள் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக கிரியை செய்கிற. போதும். ஒரு 3 விதமான அறிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய எந்த அறிவில் வளரணும், எந்த உலக அறிவில் வளர்றது நல்லதுதான், உலகத்தில் எல்லா காரியத்தையும் தெரிஞ்சு கொள்கிற நல்லதுதான். ஆனால் உலக அறிவில் வளர 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 ஒன்றில் அது நோவை உண்டாக்குது, அல்லது இருமாப்பை உண்டாக்கி நம்ம அழிவுக்கு நேராக கொண்டு போகிறது. ஆகவே நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது வேறு இருக்கிறது. ஒன்று, பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும். பாவத்தை அறிகிற அறிவு பரிசுத்தமாய் நம்மை வாழ வைக்கும், தீமைக்கு நம்மை விளக்கும். இது பாவம், இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கிற அந்த 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 அறிவை நம்ம பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னா நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அது நம்மை வழிவகுக்கும். ஆமேன். 2வது, சத்தியத்தை அறிகிற அறிவு. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவுன்னா சிலவன் நல்ல சத்தியம் 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 சொல்லி உள்ள துருபதேசத்தை எல்லாம் என்ன செஞ்சிருவான், கற்று வச்சிருப்பான். நிறைய நான் சத்தியத்தை அறிய போகிறேன் சத்தியத்தை அறிய போகிறேன் துருபதேசங்களை நிறைய கற்று வச்சுருப்பாங்க. அப்படி எல்லாம் வேதபூர்வமான இங்கே சொல்லப்படுற சத்தியத்தை அறிஞ்சால் அவனுக்குள்ளால் தேவபக்தி உண்டாக வேண்டும். சத்தியத்தை அறிஞ்சால் அவன் தேவனுக்குள்ளாலே ஐக்கியப்பட வேண்டும். சத்தியத்தை அறிஞ்சால் அவன் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகணும். ஏன்னா யோவான் 8:32 சொல்லும்போது, சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் சத்தியம் சத்தியத்தை அறிஞ்சா அதன் மூலமாக உங்களுக்கு விடுதலை வேணும். விடுதலை வராமல் சத்தியத்தை அறிகிறேன் சத்தியத்தை அறிகிறேன்னு சொல்லி அது உங்களை ஆண்டவரை விட்டு விலக்கிச்சுன்னா அது சத்தியம் இல்லை, துருபதேசம். ஆமே. இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், கொஞ்சம் நஞ்சம். இன்னைக்கு நம்ம இருக்க விசுவாசமே அறகுற விசுவாசம் தான். நம்ம விசுவாசம் அவன் அவன் என்ன நிறைகட்டு தறி கட்டு போயிட்டு இருக்கிறான். அவனை கண்ட இடத்துல எல்லாம் கொண்டு போய் அவனுக்கு துரு உபதேசங்களை புகுத்தி நீ நாசமா, நீயும் போய் உன் குடும்பமும் ஊர் நாசமா போங்கன்னு சொல்லி கண்ட துரு உபதேசங்களை புகுத்தி இன்னைக்கு கடவுளை விட்டு பிரிக்கிறாங்க. நிறைய இடத்துல நான் பார்க்கிறேன், கடவுளை விட்டு பிரிக்கிறாங்க. கவனமா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சத்தியத்தை அறிகிற அறிவு சத்தியம் தே எந்த இதுதான் இதுதான் இதுல சொல்லப்பட்டதான் சத்தியம். இதை தாண்டி ஒரு சத்தியம் கிடையாது. இதுக்கு புறம்போ ஒருத்தன் பேசுறான்னா அவன் கள்ளன் கொள்ளக்காரன் உங்க ஆத்மாவை கெடுக்கிறவன். இதுல சொல்லப்பட்ட ஒண்ணு வேண்டான்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் உங்க ஆத்மாவுக்கு எதிரி, அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவன். கவனமா இருங்க. இதுல சொல்லப்பட்ட ஒன்று வேணாம், இந்த வேதத்துக்கு புறம்போ நடக்கும்படி உங்களை ஏவுகிறார் என்றால் அவருடைய வார்த்தைகளை கீழ்படியாது. நானா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நானா இருந்தாலும் சரி, இதுக்கு விரோதமா பேசினால ஏற்றுக்கொள்ளாதீங்க. தேவ துரோகிகள், தேவனுக்கு எதிராளிகள் அவர்கள் எல்லாம். சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும். இதில் சொல்லப்பட்ட சத்தியம் நிறைய சத்தியம் இருக்கு. இதில் சொல்லப்பட்ட சத்தியங்களை வேண்டாம் ஒருத்தன் சொல்றான்னா அவனை புறம்பே தள்ளுங்கள். ஆமே. 3வது பார்த்தோம், தேவனை அறிகிற அறிவு. ஆமே.
தேவனை அறி, இதுதான் இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலான அறிவு. பாவத்தை பற்றி அறிவு நம்ம பரிசுத்தமாக வாழ வைக்கும், சத்தியத்தை பற்றி அறிவு நம்மளை விடுதலையாக்கி வாழ வைக்கும். ஆனால் தேவனை அறிகிற அறிவு தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேணும். சாமுவேல் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தான். ஆமென். அல்லேலூயா. அது நம்மை தேவனோடு கிட்டி சேர்க்கும், அது தேவனோடு ஐக்கியப்படுத்தும், அது தேவனோடு கூட வாழ வைக்கும், தேவனோடு கூட சஞ்சரிக்க வைக்கும். இந்த தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணுமா? ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அவருடைய 3வது வசனம் சொல்லுகிறது. ஓசியா 6:3, அப்பொழுது நான் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது, அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறிய போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆமேன். அப்ப இந்த ஆண்டவரை பற்றி அறிவு அதிகமா வேணும்னா நம்ம அவரை தொடர்ந்து போகணுமா? அதுதான் இயேசு, என்னை பின்பற்றுங்கள், என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள்னு சொன்னாரு. ஆண்டவரை பின்பற்றணும். உலகத்தின் சட்ட திட்டங்களையும் சடங்காச்சாரங்களையும் உலகத்தின் உபதேசங்களையும் உலகத்திலிருந்து வருகிற காரியங்களையும் அல்ல, தேவனை பின்பற்றுகிறவர்களால் மாத்திரம் அந்த தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இந்த புத்தகத்தை படிச்சு தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. இதை வேற யாராவது பிரசங்கத்தை கேட்டு தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன நான் கொடுக்குற பிரசங்கத்தை நீங்க ஆழமா தியானிச்சாலும் தேவனுடைய அறிவை பூரணமா பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் தேவனுடைய அறிவை பூரணமா பெற்றுக்கொள்ளணும். தேவனை பின்தொடர்கிற, அவரையே பின்தொடர்கிற, அவரையே பின்தொடர்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். ஒரு ஆசியாவில் ஒரு பழமொழி உண்டு, நீ ஒருவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனோடு இணைந்து 1 கிலோ உப்பை சாப்பிட வேண்டும். புரியுதா? ஏதாவது திருவள்ளுவர் திருக்குறள் எழுதின போல தான், அவனோடு சேர்ந்து 1 கிலோ உப்பு நீ சாப்பிட்டு அவனை குறித்து அறிந்து கொள்வாய் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு சாப்பாடில் எவ்வளோ தான் உப்பை போடுவோம், அது ருசிக்கு கொஞ்சோண்டு தான் போடுவோம், அப்படி தானே? அப்போ அவனோடு இணைந்து உணவு அருந்துகிறாருன்னா, பல நாள் தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேச பேச பேச, பல நாள் தொடர்ந்து அவங்கக்கிட்ட ஐக்கியம் வைக்க 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 தான் அவங்கள பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். அப்படி தானே? ஒவ்வொரு மனுஷனோடும் தொடர்ந்து ஐக்கியமாக பழக பழக தான் அவங்களுடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரியுமே ஒழிய பார்த்த உடனே கண்டுபிடித்ததெல்லாம் கஷ்டம்தான். ஆமேன். அநேக நேரத்தில் நம்ம வேஷம் தான் போடுவோம். எல்லாருக்கும் ஒரு மாஸ்க் உண்டு. ஸ்கூல் பிள்ளைகளை பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் டீச்சர்கிட்ட ஒரு மாஸ்க், வீட்டில் இருந்த அப்பா அம்மாட்ட ஒரு மாஸ்க், சர்ச்சில் வந்த ஊழியர்கிட்ட ஒரு மாஸ்க், மாஸ்க் வெளியில் போனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு மாஸ்க், எல்லாரும் மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது தெளிவாக அவரை குறித்து அறிந்து கொள்ளணும்னா அவர் வேதத்தை மட்டும் படிச்சுட்டு இருந்தால் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். ஆமேன். அவரோடு பேச வேண்டும். அவருடைய இருதயத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள தான் கர்த்தர் அறிகிற அறிவில் நம்ம விருத்தி அடைய முடியும். அதே அதிகாரம், அதே அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அதே அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. காணிக்கையே அல்ல, அதாவது பலியன்னு சொல்லி காணிக்கை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிறோம், தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டு சொல்ற, ஏ உன் காணிக்கை நான் எதுக்கிய, உன் காணிக்கையை காட்டின இரக்கத்தையும் தகன பலிகளை உன விசேஷத்தை காணிக்கையை பார்க்கணும், என்னை அறிகிற அறிவையுமே நான் விரும்புகிறேன். இன்னைக்கு காணிக்கை கொடுத்தோன்னு இருந்த ஆண்டரை குளித்து மகிமைப்படுத்தினது போல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவரை குளிச்சு வைத்தினது போல சோத்திரம். ஏ நீ காணிக்கை இருந்த ஊழியக்காரன் மகிமைப்படுவான், சந்தோஷப்படுவான், கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். ஆமேன். நீங்க கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்க வளர 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 அதை குறித்து தான் ஆண்டர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளை 1 லட்சம் கொடுக்குறான், என் பிள்ளை 2 லட்சம் கொடுக்குறான், என் பிள்ளை அள்ளி அள்ளி கொடுக்குறான், என் பிள்ளை உள்ளதெல்லாம் கொடுக்குறான். அதுல இது காணிக்கையோட நிப்பாட்டிடும், கர்த்தரை விட்டுறோம். அதான் சொன்ன போன அர்த்தத்தில், நீ காணிக்கப்பட்டு போனா உனக்கு பிரயோஜனம் இல்லை. அதை என் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை, அதை என் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. உன்னுடைய காணிக்கையை காட்டில் நீ தான் ஆண்டவருக்கு வேணும். உன்னுடைய காணிக்கை பார்க்க நீ தான் வேணும், உன்னுடைய காணிக்கையை பார்க்க நீ தான் வேணும். ஆகவே ஆண்டவர் அதையே எதிர்பார்க்கிறார். பலி அல்ல இலக்கத்தையும் தகன பலி அல்ல, கர்த்தரை அறிகிற அறிவுமே நான் விரும்புகிறேன். அந்த விருப்பம் யாருக்குள்ளான வருகிறதோ அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவார்கள், வளருவார்கள். சாமுவேல் தேவனுடைய சன்னதியிலே கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்தான். ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் மேலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் மேலையிலுமே எந்த வாழ்வினிலே புதிய பாட்டு காலத்தில் பெரிய ஐஸ்வர்யமான இருந்த ஒரு மனுஷன் தான் பவுல். பிலிப்பியர்கள் நிருபம் 3:8 அவன் தன்னை குறித்து சொல்லுகிறான். வாசிங்க பிலிப்பியர் 3:8 வாசிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, மகிமையான ஒரு வார்த்தை சொல்றான். என் ஆண்டவரை இவன் ஏகப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றவன், நிறைய வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு நிறைய காட்சி கொடுத்திருக்கிறாரு, ரகசியங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. எல்லாவற்றையும் கற்று தேர்ந்த ஒரு PhD வாங்கின ஒரு மனுஷன் சொல்றான். மனுஷன் சொல்லுகிறான், நான் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விடுகிறேன். ஆமே அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சுனா நம்ம ஆண்டவரே வித்துருவோம். நமக்குன்னு ஒரு 500 ரூபா தந்துட்டாங்கன்னா ஆண்டவரே வித்துருவோம். நம்ம நமக்குன்னைக்கு பணம் தான் முக்கியம், நமக்குன்னைக்கு உறவுகள் தான் முக்கியம். உறவுகளுக்காக ஆலய ஆராதனை அசண்டை பண்ணுவோம். உறவுகளுக்காக பணத்துக்காக கத்தரை விட்டு விட்டு நம்முடைய காரியங்களை தேடி ஓடுவோம். ஆனா ஒருத்தன் சொல்றான், என் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எது இருக்கிறதோ, எது எனக்கு லாபமா இருக்கிறதோ, எது எனக்கு லாபமா இருக்கிறதோ எல்லா பத்தியும் குப்பையா என்றையா, அது எனக்கு குப்பை. இயேசுதான் எனக்கு மேன்மை, இயேசுதான் எனக்கு மேன்மை. ஆமே இந்த உணர்வு இதுதான். தேவனை அறிகிற அறிவிக்குள்ள ரத்தம் வந்துட்டானா, இன்னும் அறியணும் இன்னும் அறியணும் இன்னும் அறியணும்ங்கிற வாஞ்ச வரம். ஆண்டவரை அறியவதற்கு தன் மனதை செலுத்தாதவன் அவன் முட்டாளா இருந்து கடைசியில் முட்டாளா இருந்தவன் செத்து போவான். நமக்கு வளர்க்க வேண்டிய அறிவு, எல்லா அறிவும் பூமிக்குரிய அறிவு வேணும், இல்லைன்னா நம்மளால் நல்ல வேலைக்கு போக முடியாது. பூமியில் உள்ள அறிவு வேணும். அதற்கு மேலாய் பாவத்தை அறிகிற அறிவும், சத்தியத்தை அறிகிற அறிவும், தேவனை அறிகிற அறிவும் நமக்கு உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில சாமர் வளர்ந்தான். ஆமேன். ஆகவே தான் ஏலியும் அவன் பிள்ளைகளும் நாசமா போன போதும் சாமுவேல் கர்த்தருடைய செட்டையின் மறைவிலே மகிமையா இருந்தான். உலகம் ஒருவேளை நாசமா போவோம், கர்த்தரை தேடாதவங்களை நாசமா போவான், ஆனா நீங்களும் உங்க பிள்ளைகளும் கர்த்தருடைய செட்டையின் நிலையிலே பாதுகாப்பா இருப்பீர்கள். ஆமேன் அல்லேலூயா. அந்த சூழ்நிலை, இதே சூழ்நிலை தான் இப்போ உடன்படிக்கை பெட்டியை நினைச்சு ஜனங்கள் என்ன செஞ்சுறாங்க, புலம்பி கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, உடன்படிக்கப்பட்டி போச்சே, உடன்படிக்கப்பட்டி போச்சே, உடன்படிக்கப்பட்டி போச்சே. கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தாங்க. அந்த வசனம் 7:1-2 வாசிக்கிங்க, சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நினைச்சு புலம்பிட்டு இருக்காங்க. ஐயோ, கர்த்தர் எங்களை விட்டு போயிட்டாரு, கர்த்தர் எங்களை விட்டு போயிட்டாரு, கர்த்தர் எங்களை விட்டு போயிட்டாரு. கர்த்தரை தேட வேண்டும் என்கிற உணர்வு 20 வருஷம் அவனுக்கு இல்லை. 20 வருஷம் உலகத்தை சார்ந்திருந்தான், 20 வருஷம் உலகத்தின் காரியங்களை சார்ந்திருந்தான், கர்த்தரை தேட வேண்டும் என்கிற உணர்வு இல்லை. இப்போ 20 வருஷம் கழிஞ்ச பிற்பாடு, எல்லாம் பறிகொடுத்த பிற்பாடு, எல்லாம் இழந்து போன பிற்பாடு, இப்போ பெரிசியர்கள் நெருக்கிறாங்க, பெரிசியர்கள் யுத்தத்துக்கு வர்றாங்க, அவங்க இவங்களை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்போ பிரச்சனை வந்துடும்னா, ஆண்டவரே எங்க கூட இருந்தா, எங்க கூட இருந்தா நாங்கள் தப்பி பிழைப்போம், ஆண்டவரே 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 சொல்லி கர்த்தருக்காக பிறந்துகிறார்கள். சங்கீதங்கள் புத்தகம் 14:2 சொல்கிறது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்ப்பதற்கு தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினா, வியாழக்கிழமை கூட்டத்துக்கு வருகிறவள் உண்டோ என்று பார்ப்பதற்கு, செவ்வாய்க்கிழமை ஜபத்துக்கு வருகிறவள் உண்டோ என்று பார்ப்பதற்கு, பிரேசல்ல ஜபிக்க வருகிறவள் உண்டோ என்று பார்ப்பதற்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்தா, எல்லாரும் டிவிக்கு முன்னால, எல்லாரும் மொபைலுக்கு முன்னால, எல்லாரும் அடுத்த வீடு வராங்க, அடுத்த வீட்டு தலைவர் நிக்கிறதை கட்ட பார்த்தா, சிரிக்கிறதுக்கு சொல்லல சிந்திக்க சொல்ற, உணர்வு உண்டவன் உள்ளவன் உண்டு, என்னை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டு. நம்ம சிரிச்சு மெழிப்பிடுவோம்,
நம்ம சிரிப்பு கண்டு என்னது சிரிச்சு மெழுப்புறது நம்ம எல்லாம் கிளாடிகள். உங்கள் சிரிப்புக்கு மயங்குறவர் தேவன் அல்ல, உணருங்க. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வேலைக்கு போகிறவங்க வர முடியாது தான். சில பேர் சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, சும்மா கண்டவனையும் கண்டவனையும் கெடுத்து பேசிகிட்டு இருக்கிறவங்க உண்டு தானே. சிலர் வேலை வீட்டு வேலை செய்யணும், அவங்கள சொல்லலை, சும்மா இருக்கிற ஆளாலும் எல்லாம் இல்லை. ஆமே கவனிக்கிறீங்களா? உணர்வுள்ளவன் உண்டு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டு, ஒருவனே இல்லை. அப்போ ஆண்டு நினைச்சவர் கைவிட தான் சாலோமனுக்கு தாவீது ஒரு ஆலோசனை கொடுக்குறான். 1 நாளாகமம் 28 அதிகாரம் அப்படி 9வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. என் குமாரனாகிய சாலோமனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளும் தோற்றங்களும் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினா உனக்கு தென்படுவா, நீ அவரை விட்டுவிட்டா. சாலமனோட ஆண்டவர் இருக்க தான் செஞ்சார். ஆனா தாவீது சொல்றான், கவனமா இருந்துக்க, ஆண்டவன் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு உன் மனம் போல நடக்காத, உன் மனம் போல நடக்காத, உண்மையா அவரை அறிந்து அவரை உற்சாக மனோட சேரி அவரை எப்படி சேவிக்க வேண்டும் அறிந்து கொண்டு சேவி, நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவா, நீ தேடினா அவரும் உன்னை தேடி வருவார். ஆமே வசந்த மறக்காதீங்க, உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பதவி வரும்போது, பட்டம் வரும்போது, படிப்பு கூடும்போது, மேன்மை வரும்போது, ஆஸ்தி வரும்போது, அந்தஸ்து வரும்போது, அவைகள் நம்முடைய கண்களை சில நேரங்களை மூடி நம்மளை எங்கேயோ கொண்டு நிறுத்தும். கர்த்தரை விட்டு விட்டு என் சுயபலத்தினால் சாதிச்சேன், என் படிப்பினால சாதிச்சேன், என் திறமையினால் சாதிச்சேன்னு சொல்லி தலையை உயர்த்தி நிற்கிற சில சூழ்நிலைகள் வருவதுண்டு. அப்போ உங்க பிள்ளைகளை பார்த்து கவனமாயிரு, கவனமாயிரு, நீ அவரை தேடினாதான் அவர்களுக்கு தென்படுவ, நீ அவரை விட்டுட்டானா. மகனே மகளே கர்த்தரை விட்டுருவா, கவனமாய். ஒரு அப்பா அவர் மகனுக்கு பார்த்து சொல்றான், ஏ சாலாம நீ ஞானமாந்தாப்பா, நீ பெரிய ஆளு, ஆனா கவனமாய், கர்த்தரை விட்டுடானா, கர்த்தரை விட்டுடானா, அவர்களை விடுவா. சண்டே ஸ்கூலுக்கு டிமிக்கி கொடுத்தவங்க வீட்டில் பிள்ளைகள் இருக்கும்போது சொல்லுங்க, ஏமா ஏன் போகல, நீ கர்த்தரை விட்டுலனா கர்த்தர் உன்னை விடுவா. பிலிசியர் வந்து இப்ப எல்லாம் நெருக்கும்போது இப்ப உணர்வு, ஐயோ ஆண்டவர், ஐயோ ஆண்டு. சிலருக்கு கஷ்டம் வந்த பிற்பாடு தான் உணர்வு வரும், சிலருக்கு கடன் வந்த பிற்பாடு தான் உணர்வு வரும், சிலருக்கு வியாதி வந்த பிற்பாடு தான் உணர்வு வரும், சிலருக்கு குடும்ப பிரச்சனை வந்தாதான் உணர்வு வரும், சிலருக்கு ஏதாவது இழப்புகள் வந்தாதான் உணர்வு வரும், சிலருக்கு விழுந்து அடிபட்டாதான் உணர்வு வரும், சிலருக்கு விபத்துகள் வந்தாதான் உணர்வு வரும், சிலருக்கு நஷ்டங்கள் வந்தாதான் உணர்வு வரும், சிலர் அடிபட்டு செதஞ்சி ஒண்ணு இல்லாமான் பிற்பாடு தான். ஏசப்பா 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 ஏசப்பா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த தேவனுடைய பிள்ளைகளை, கவனமாக நாம் இருப்போம். ஆமேன். எந்த நிலைமையிலும் தேவனை விட்டு ஒரு நொடி கூட நம்ம தூரம் போகக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஏ நீ இப்போ ஆண்டவரை ஐக்கியப்படு, உனக்கு படிப்பு அதிக படிப்பு வருதான், அதிக படிப்பு உடலுக்கு கிடைப்புமா, அப்போ ஆண்டவருடைய பலனை நீ பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளால நீ பலன் அடையணும், நீ படித்து படிச்சு கெட்டு வைட்டு ஆயிடக்கூடாது, அப்படி தலையை துருக்கிட்டு நடக்கக்கூடாது. முன்னால் உனக்கு என்ன மரியாதை மற்றவங்கள்ட்ட வச்சுருந்தியோ அதே மரியாதையோடு நடக்கணும், பெரியவங்களை கனப்படுத்தணும். வயசுக்கு மூத்தவனை பார்த்தோன்னா அது முட்டாள், அது கிளடு, அது நூப்பில் அப்படின்னு ஒதுக்காமல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், ஊழியக்காரங்கள கண்டா கனம் கொடுக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். இதை வளர்க்காததுனால தான் அப்படி வளர்க்காததுனால தான் பிள்ளைகள் தறி கட்டு நெறி கட்டு சீர் கட்டு எவனையும் மதிக்காம கண்டாங்கிட்ட அடி வாங்கி சாகலாம். சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோர்கள், உன உன் படிப்பு வரும்போது, உன் பட்டம் வரும்போது, உன் பதவி வரும்பொழுது, ஆஸ்தி மேன்மேலாம் வரும்போது உன்னை நீ தாழ்த்திட்டே இருக்கணும். ஆண்டருக்கு முன்பாக உன்னை தாழ்த்திட்டே இருக்கணும், தாழ்த்தி தாழ்த்தி கர்த்தரை தேடணுமா அப்படின்னு அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும். ஆமேன். இல்லைன்னா ஒரு நாள் சிக்கல், எங்கேயாவது ஒருத்தர் முட்டி மோதுவோம். கர்த்தரோடு சரியான உறவில் நம்ம இல்லை, நம்ம நினச்சிட்டு இருப்போம் நான் சரியான உறவில் தான் இருக்கு, ஆனால் சில நேரங்களில் சரியான உறவில் இல்லை, அது எங்கேயாவது ஒருத்தர் முட்டி மோதி
தானான அதுக்கப்புறம் உயிரே வரும். ஐயோ தப்பு பண்ணிட்டனோ, ஐயோ நான் ஆண்டவர் தேட விட்டுட்டனோ, அப்போ தான் நமக்கு சில நேரங்கள் உணர்வு வரும். அப்படி உணர்வு வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சாமுவேல் இடத்துல வராங்க. ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் 3வது வசனம் முடிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெரிசின் கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி, ஹாலேலூயா ஹாலேலூயா. அப்போ ஊழியக்காரனிடத்தில் இப்போ வராங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களிடத்தில் போனீங்கன்னா உடனே சொல்லுவாங்க, கவலைப்படாதிருங்க, உங்கள் கஷ்டம் எல்லாம் மாறப்போகு, தேவன் எனக்கு வெளிப்படுத்துகிறார், உங்க பிரச்சனை எல்லாம் மாற போகிறது, நான் உங்களுக்காக ஜோம் பண்றேன்னு சொல்லி ஜோம் பண்ணி சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாம மனம் திரும்புதலுக்கு ஏவாம அவங்க ஜோம் பண்ணி விடுறதுனால தான் கர்த்தரை தேடுறவங்க குறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க சாமுவேல் என்ன பண்றான் தெரியுமா? ஏய், பெலிஸ்தியன் உன்னை எதிர்க்கிறானா, பெலிஸ்தியனுக்கு எதிராக வாரானா, முதல்ல முன்னோர்கள் செஞ்ச பாவம், ரெண்டாவது இப்ப நீ செஞ்ச பாவம், அதனால நீ முதலாவது என்ன சொன்னா நீ மனம் திரும்பணும். ஆமென். என்ன எப்படி சொல்லணும் பாருங்க, சொல்லப்பட்டு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி விடு. முதல்ல நீ செய்ய வேண்டிய ஒன்று இருக்கு, நீ விட வேண்டிய சில காரியம் இருக்கு, விடு. பாருங்க, இத்தனை அடி வாங்கி நல்ல காணிங்க, 15 நியாயாதிபதிகள், 15 நியாயாதிபதி காலத்தில் அடி வாங்கி வந்த பிறப்பான திரும்பவும் அஸ்தரோத்தை வச்சிருக்கான். அப்படி நான் எவ்வளோ பெரிய திமுறு பிடிச்சவன் பாருங்க, இவ்வளோ ஆண்டவர் எச்சரித்த பிற்பாடும், இவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ கடிந்து பேசின பிற்பாடும் திரும்பவும் அதே காரியத்தை அவன் வச்சிருந்துருக்கான்னா அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு. அப்படி தானே, பின்ன பெலிஸ்தீன் வராமல் என்ன செய்வான், பின்ன பிரச்சனை வராமல் என்ன செய்யும், பின்ன கஷ்டம் வராமல் என்ன செய்யும், விட வேண்டியதை விடலை. இன்னைக்கு நிறைய பேர் விட வேண்டியதை விட மாட்டாங்க, ஆனால் அற்புதம் நடக்கணும், விட வேண்டிய விட மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு அள்ளி கொடுக்கணும், விட வேண்டியதை விட மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் அவங்களை எப்போதும் நடத்தணும். அதை நீ விட வேண்டியதை விடு. அது பாவமாக இருக்கலாம், அது கள்ள உறவுகளாக இருக்கலாம், அது தேவையில்லாத காரியமாக இருக்கலாம், ரகசிய பாவங்களாக இருக்கலாம், ஏதோ ஆண்டவரையும் உன்னை பிரிக்கிற எதுவானாலும் நீ முதல்ல விட வேண்டியதை விடு. உன் கடன் தானாதீரும், நீ விட வேண்டியது நீ விடு, உன் வியாதி மாறும், நீ விட வேண்டியது விடு, உன் பிரச்சனை மாறும், நீ விட வேண்டியது விடு, உன் கஷ்டம் மாறும். அப்படின்னு இப்போ சாமுவேல் சொல்லுகிறான். ஆமே அல்லேலூயா. இப்போ இவ்வளோ நாள் நான் உங்களை ஏமாத்திட்டே இருந்திருக்கிறேன், சொல்லாமல் உங்களுக்காக தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி அப்படி தானே, சரி கஷ்டம் உங்கள் கஷ்டத்தை மாற்றுவார் மாற்றுவார்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி இவ்வளோ நாளும் நான் உங்களை 5 வருஷம் ஏமாற்றிருக்கிறேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா. அப்போ சொல்ல வேண்டியது இருக்குங்க, ஒருத்தர் ஜெபத்துக்கு வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கு. நீ மாற்ற வேண்டியதை மாற்று, நீ விட வேண்டியதை விடு. உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய கெட்ட வார்த்தை பேசுகிற தன்மை, நீ சண்டை பிடிக்கிற தன்மை, ஆண்டவரை தேடாமல் விலகி போகிற தன்மை, ஆண்டவருக்கு கொடுக்காம ஆண்டவருடைய தசம பாகங்களை வஞ்சிக்கிற தன்மை, இதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ வெளியே வா, உன் பிரச்சனை மாறும். பாருங்க, விடு, நீ விட வேண்டியதை விட்டுட்டு முதல்ல என்ன செய்ய, அஸ்தரோத்தையும் பொல்லாத தேவர்களையும் அந்நிய தேவர்களையும் விலக்கி விட்டு உங்க நடுவில் விலக்கி விடுங்க, உங்க வீட்டில இருந்து விலக்குங்க, உங்களுடைய பாலத்தில் இருந்து விலக்கி விட்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. சிலவங்க ஆதாயத்துக்கு மட்டும் வருவாங்க, ஒரு பலவீனம் இருக்கு, சரி ஒரு 3 வாரம் கோயிலுக்கு போய் பார்ப்போமே, கோயிலுக்கு போய் பார்த்து அப்போ ஆண்டவர் சுகமாக்குறாங்கன்னு பார்க்க அப்படி சில நாள் வராங்க, ஒரு காலம் அந்த வியாதி குணம் ஆகாது. கோயிலுக்கு போய் பார்ப்பான் அல்ல, நான் கோயிலுக்கு போவேன், நான் சர்ச்சுக்கு போவேன், தேவன் என்னை குணமாக்குவேங்கிற விசுவாசத்தை வந்து அவங்க வியாதி குணமாகும். ஆமே, நான் கோயிலை போய் பார்ப்போம், கோயிலில் போய் ஜோமணி பார்ப்போம் பார்ப்போம், நீங்கள் தானே பார்ப்போம், நான் ஒரு காலம் நீங்கள் பார்த்துட்டு தான் இல்லை, நான் போகிறேன், இந்த காரியத்தை செய்ய போகிறேன், நான் ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு இந்த காரியத்தை நான் செய்ய, இனி நான் சர்ச்சைக்கு போவேன், இனி நான் நல்ல காரியங்களை ஆண்டவருக்குரிய காரியங்கள்லாம் ஒழுங்காக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்க, அன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. கரங்களை தட்டி, இதை நான் கர்த்தருக்கு நேராக்குவது, நம்முடைய இருதயத்தை நேராக்குவது ஆதாயத்துக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல, உறவிக்காக அல்ல, கிறிஸ்துவோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தும்படி, தேவனோடு உறவை ஏற்படுத்தும்படி எந்த மனுஷன் எந்த மனுஷி வாரார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படின்னா வேற கடவுள் நமக்கு இருக்கிறாங்களா? கிறிஸ்தவங்களுக்கு வேற கடவுள் கிடையாது. ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எல்லாம் தேவனை அறிஞ்சவங்க. இயேசுவை தவிர வேற யாரையுமே நம்ம தொழ மாட்டோம். உண்மைதானே? நம்ம வேற எந்த இதுலையும் போக மாட்டோம். சில கிடக்கும், அங்கங்கே சில கலைகள் கிடக்கும், குருசடிக்கு அங்கே போகிற கலைகள், அதெல்லாம் கலைகள். ஸோ அதெல்லாம் கணக்கிலே கொண்டு வரக்கூடாது. ஆனால் நிறைய பேர் ஏறத்தால் எல்லா பேருமே எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில் உள்ள எல்லாருமே உண்மையாக இயேசப்பாவை தான் நம்ம தொழுகிறோம். ஆமேன். அவரை தான் கடவுளை தொழும். ஆனால் அவரையும் தாண்டி சில கடவுள்கள் இருக்குது. ஆண்டவர் சொன்னார் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அந்த இரண்டு அந்த ஒரிஜினல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட் அண்ட் மேமன் அப்படின்னு போட்டிருக்கும். இங்கிலீஷ் பைபிள் நீங்கள் பாருங்கள், இங்கிலீஷ் பைபிள் சில பைபிள் அது போட காட் அண்ட் மேமன் ரெண்டு பேருக்கும் ஊழியம் செய்ய ஏதாவது ஒரு ஆளுக்கு ஊழியம். அந்த மேமன் என்கிறதுடைய வருத்தம் நாம் காட் ஆஃப் மணி, பணக்கடவுள், பணக்கடவுள். நீ ஒன்று தேவனுக்கு பணிவிடை செய், இல்லை பணக்கடவுளுக்கு பணிவிடை செய், ரெண்டுக்கும் பணிவிட செய்ய முடியாது. அதை தான் அங்கே சொல்லாரு. அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் தான் கடவுள், காசே தான் கடவுள். அடா சிலருக்கு வாயில் வந்துடுது அப்படியே பாடுறதான். ஒரு நம்ம நம்ம சர்ச்சில் நம்ம சாவையை சாதம் இன்னொருத்தர் ஒரு படிக்க பாரு, காசே தான் கடவுளுக்கும் அது தெரியுமாடா. பணம் பணம் பணத்தை கடவுளாக எவன் பின்பற்ற, அதுக்காக அது வணங்குறவங்க இல்லை. சில ஆட்கள் காசு வருது கையில், காசு கிடைச்சுன்னா என்ன அது என்ன கையும் கிட்டமா கை நிட்ட வந்து கா வைப்பாங்க தெரியுமா? நான் சொல்கிறேன் கடவுள் வணங்குற நீ இன்னும் இப்போ இப்போ நிறைய நாள் சொல்லணும்னு சொல்லிச்சேன். நிறைய பேர் கோயில் வந்தோன்னே சோத்திரம் எதுக்கு நீங்கள் கோயில் தொட்டு குழம்பு பண்ணுறீங்க? எவனோ ஒருத்தன் விதைச்சான், எவனோ ஒருத்தி சொல்லி தந்தா தொட்டு கும்பிட்டுருவான். தரையை தொடுவது எதுக்கு அடையாளம் தெரியுமா? அந்த கபடி விளையாட போகிறவங்க இடத்துல பார்ப்பீங்க, தரையை தொட்டு வச்சுட்டு தான் பூமி மாதாவை கனப்படுத்துவது. பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிற அவரை விட்டுட்டு நீங்கள் தொட்டு தொட்டு வச்சுருந்தா நீ பூமியை ஆராதிக்கிறான்னு அர்த்தம். யாரையா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தா? இந்த கோயிலை தொழணும், கொட்டகையை தொழணும், பணத்தை வச்சணும், வச்சாதான் ஆசீர்வாதமா? அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு வரைக்கும் ஆராதனை செய். உன் மண் இந்த மண் உன்னை காப்பாற்றாது, நீ வாங்குற சம்பளம் உன்னை காப்பாற்றாது. அந்த பணம் பணம் இருந்தால் கூட சில நேரத்தில் நம்ம உயிரை காப்பாற்ற முடியாது தெரியுமா? கோடி கணக்கில் கூட கொற்றுவதற்கு ரெடியாக இருக்கு, நாங்கள் உயிரை காப்பாற்ற முடியாது. சிலருக்கு உறவுகள் தான் கடவுள், அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க, சாதகம் துணிகிறாங்க. உறவுகள் சிலங்க பிள்ளைகள் தான் சிலருக்கு கடவுள், சிலருக்கு புருஷன் தான் கடவுள், மனைவி புத்த கடவுளாக இருக்க மாட்டான். சிலருக்கு புருஷன் தான் கடவுள், சிலருக்கு பிள்ளை தான் கடவுள், சிலருக்கு ஊழியக்காரன் கடவுள். அந்த ஊழியக்காரன் ஊழியக்காரன் கடவுளுக்கு மேலே வச்சுட்டாங்க இன்னைக்கு நிறைய பேர். எந்த ஊழியனோ, எந்த தகப்பனோ, எந்த கணவனோ, எந்த நண்பனோ, எந்த உறவோ ஒரு நாளும் கடவுள் இருக்கிற இடத்துல வந்துடக்கூடாது. எந்த பதவியோ, எந்த பணமோ, எந்த வேலையோ கடவுள் இருக்கிற தேவன் இருக்கிற இடத்துல வந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள்னு சொல்லுக்கு தகுதியுள்ள ஒரே ஒருவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர் மாத்திரமே. ஆமென். கடவுள் அப்படின்னா கடந்து உள்ளே வருபவர், அதுதான் கடவுள். மொத்தத்தை சும்மா கடவுள்னு சொல்லக்கூடாது, மொத்தத்தை சும்மா கடவுள் உள்ள வந்தது யார்? ஆமேன். தேவன். அந்த தேவனை கடவுளாய் தொழுது கொள்கிறவள் தான். அதுக்காக அவர் ஆராதிக்க சொல்லப்பட்டு அழகாக சொல்லப்பட்டு உங்களுக்கு இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது உங்களை பெரிசீரின் கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவார். தொடர்ந்து நான்காம் வசனத்தில் அடுத்த வளர்ந்து நினைப்போம். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வந்தேன். இப்போ நம்ம எல்லாரும் அப்படி எளிமை நின்று, அப்படி எல்லாரும் எளிமை நின்று ஒரு விஷயம் அப்படியே நம்ம கண்களை மூடி, ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு யார் கடவுளாக இருக்கிறா? பணமா, உறவா, ஆஸ்தியா, அந்தஸ்தா, இல்லை என் தேவனாகிய கர்த்தரா? கொஞ்சம் நம்ம யோசித்து பாருங்க. நீங்கள் விட வேண்டிய எல்லாவற்றையும் விட்டுட்டீங்களா? கர்த்தருக்கு நேராக உங்கள் சிந்தனைகளை திருப்பி இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ ஜெபிக்கணும் ஆண்டோடத்தில். நீங்கள் இப்போ நீங்கள் தான் நீங்களே ஆண்டோரோடு பேசுங்க. ரெண்டு நிமிஷம் நீங்கள் இப்போ ஆண்டோட பேசணும். ஊர் உலகம் சீர்கட்டு போயிருந்த போது ஒரு மனுஷன், ஒரு சின்ன பையன் ஆண்டோருக்குள்ள வளர்ந்து வந்தான், ஆண்டோடு பேசினான், கடத்தனுக்கு ரகசியங்களை சொல்லி கொடுத்தான். அவன் ஒரு நாள் வளர்ந்து தலைவனாய் மாறினான்.
பாவம் செஞ்சவன் அவனால் செத்து தொலைஞ்சு போனான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்க்கப்பட்டவன் ஒரு நாள் தலைவனாய் மாறினான். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்கே வளருகிறார்கள்? நீங்கள் எங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பாவத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு உண்டா? சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு உண்டா? தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு உண்டா? என் பிரச்சனை, என் போராட்டம், ஏன் இந்த நிலைமை, ஏன் எனக்கு மரணம், யோசித்து பார்த்தீங்களா? என்னைக்கு ஆகுது? ஏன் என் வாழ்க்கையில் எப்படி நடக்கணும்? நான் கர்த்தரை ஆராதிக்கிறவன் தானே, நான் கர்த்தரை ஆரா, ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கை இந்த குடும்ப பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளவு கடன், ஏன் எனக்கு இந்த பொல்லாத வியாதி? பழியை யார் மேலே போட போறீங்க? மந்திரவாதி மேலேயா, பக்கத்து வீட்டுக்காரன் மேலேயா, அல்லது உங்கள் உறவுகள் மேலேயா, உங்கள் நண்பர் மேலே, யார் மேலே பழியை போட போறீங்க? யார் மேலே போட்டும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்படி ஒரு சூழ்நிலை ஏன் எனக்கு வரணும்? ஏன் ஏன் என் பிள்ளைகளுக்கு இப்படி நடக்கணும்? ஏன் என் புருஷனுக்கு இப்படி நடக்கணும்? ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? ஏன் எனக்கு என்னுடைய மனைவிக்கு இப்படி நடக்கணும்? கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. என் குடும்பத்தில் மட்டும் இப்படி வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிடம் ஆண்டு எடுத்து, ஒரு ரெண்டு நிமிடம் ஆண்டு எடுத்து அப்படியே பேசுங்க பாப்போம். இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் பாட வேண்டாம், நீங்க பேசிட்டே இருந்தாங்க. ஆண்டு எடுத்துல அனுதினமும் உன்னுள்ளான் வளர்ந்திடவே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மெல்லாம் வளர்ந்திடவே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லா உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லா உம்மால் கூடும். அனுதினமும் உம்மெல்லாம் வளர்ந்திடவே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. இன்னைக்கு பேசுங்க. நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், நான் காணிக்கையெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறேன், ஆனாலும் இந்த பிரச்சனை வந்து எனக்கு இன்னும் விடுதலை இல்லையே. இன்னும் ஏன் இவ்வளவு நான் நெருக்கப்படுகிறேன்? கர்த்தர் சொன்னதெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், அநேக காரியம் கீழ்ப்படிஞ்ச, இன்னும் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? கேளுங்க, ஆண்டு பேசுங்க. அவர் உங்களை வெளிப்படுத்துவா, அவர் உங்களை வெளிப்படுத்துவா. நம்ம நாமே நம்ம வஞ்சித்திர வேண்டாம், நம்மளே நம்மளை நீதிமானாக்கி நம்ம வஞ்சித்திர வேண்டாம். நமக்குள்ளும் சில நேரங்களில் குறைகள் உண்டு. ஆண்டவராய் கர்த்த சபையை பார்த்து சொன்னான், ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அவரை பின்பற்றி வந்த ஒரு மனுஷன் பார்த்து சொன்னான், உங்கள்கிட்ட இன்னும் ஒரு குறை இருக்கு, உங்கள்கிட்ட இன்னும் ஒரு குறை இருக்கு. நம்மக்கிட்ட இருக்கலாமே லோக்கல் ஆபீசஸ் அப்படியே உங்களை தேவ சமத்து ஒப்பு கொடுங்க. இந்த கடந்த 8 மாதம் நான் சபையை எப்படி நடத்தினேன்? சபையை ஊழியத்தில் நான் உண்மையாக இருந்தேனா? நான் உண்மையாக இருந்தேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சபைக்காக நான் உழைத்திருக்கிறேனா? சபைக்காக நான் என்ன பண்ணினேன்? கேளுங்க. ஆண்கள், பெண்கள், லோக்கல் உத்தியோகஸ்கள், பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்க, மற்றவங்க எல்லாம் கேளுங்க. நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பாருங்கள். என் பணியில் நான் உண்மையாக இருந்தேனா? ஹல்லேலூயா.